தேர்தல் நேரத்தில் அறிவித்திருந்த எந்த வாக்குறுதியும் இந்த அரசு பின்வாங்காது. நகைக்கடன், விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல குறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், இன்னைக்கு என்ன நடந்தது? விவாதத்தின் போது என்ன கேள்விகள் வைக்கப்பட்டன? ஆக்சுவலி தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாள் இன்றைக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார். குறிப்பாக அதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் அந்த நிதிநிலை அறிக்கையின் விவாதத்தில் பங்கேற்று பேசிய பொழுது திட்டங்களை நிறைவேற்றுவதில் பின்வாங்கவே வெள்ளை அறிக்கையா என்கிற கேள்வி எழுப்பினார். அதே போல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தவே வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும், நிதியை காரணம் காட்டி சமூக பாதுகாப்பு திட்டங்களை கைவிடாமல் அரசு தொடர வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சட்டப்பேரவையில் பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேர்தல் நேரத்தில் அறிவித்திருந்த எந்த வாக்குறுதியும் இந்த அரசு பின்வாங்காது எனவும், அதே போல நகைக்கடன், விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாகவும், அதை சரி செய்து நிச்சயம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். குறிப்பாக இந்த அறிவிக்கை ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடனில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக விரிவான விளக்கத்துடன் மானிய கோரிக்கையில் ஆதாரத்துடன் பதிலளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு பேரவையில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றாமல் உள்ளது அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். குறிப்பாக மகளிருக்கு செல்போன் வழங்குவது, குறிப்பாக அதே போல ஆவின் பால் விலையை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த அதிமுக அரசு நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னார். குறிப்பாக கோஆப்டெக்ஸில் 500 ரூபாய் கூப்பன், இலவச செல்போன் தருவோம், அதே போல அனைத்து பொது இடங்களில் வைஃபை வசதி, சென்னையில் மோனோ ரயில் திட்டம் என பல்வேறு வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்தார். ஆனால் திமுக அளித்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசக்கூடிய வகையில எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த திமுக ஆட்சியில் நிலம் வழங்குவோம், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்குவோம் என்கிற வாக்குறுதியை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுத்து முழுமையாக திட்டம் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அதற்கு குறிப்பாக அமைச்சர் ஐ பழனிசாமி பதிலளித்து பேசி வருகிறார். தொடர்ந்து இந்த விவாதம் என்பது இன்றைக்கு பேரவையின் முதல் நாளான இந்த விவாதத்தின் முதல் நாளில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரை பொறுத்தவரை திமுக அளித்த அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவோம், எதையும் பின்வாங்காது எனவும் அவர் பேரவையில் இன்றைக்கு விளக்கம் அளித்தார். நிச்சயமா இதே மாதிரி இப்போது விவாதம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. வேற ஏதேனும் கேள்விகள் யாரிடம் இருந்த, குறிப்பா எதிர்கட்சிகள் இருந்து முக்கியமாக வைக்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதை மீண்டும் ஒரு தடவை நினைவு கூற முடியுமா? ஆக்சுவலி அதுல குறிப்பா நான் சொன்ன மாதிரி காலையில ஆர் பி உதயகுமார் தொடங்கி அந்த விவாதத்தின்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விளக்கத்தை பேரவையில் தெரிவித்தார். அப்பொழுது முதலமைச்சர் பேசி முடித்ததற்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பினார். கடந்த திமுக தேர்தலின் போது, திமுக ஆட்சியில தேர்தலின் போது நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்குவீர்கள் என வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள், அந்த அதை முழுவதுமாக முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேசினார். குறிப்பாக தஞ்சையில் 2 லட்சம் ஏக்கருக்கு நஞ்சை நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தவர் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி எனவும், அதே போல 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை ஏழை விவசாயிகளுக்கு பதிலளித்தவர், அதாவது வழங்கியவர் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசினார். மேலும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் அந்த தேர்தல் வாக்குறுதியான 4000 ரூபாய் என முதல் கையெழுத்து போட்டு அதை செய்து முடித்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற பதிலையும் தெரிவித்திருந்தாங்க. மேலும் தகுதி வாய்ந்த அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த பதிலையும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக நிதி பற்றாக்குறை சரி செய்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இன்றைக்கு பேரவையில தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யவில்லை என கேட்பவர்களுக்கு நிச்சயம் நிதி பற்றாக்குறை, அதாவது கடந்த திமுக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை செய்யவில்லைன்னு உறுப்பினர்களுக்கு கேள்வி கேட்கிறீர்கள். ஆனால் நிச்சயம் நிதி பற்றாக்குறை சரி செய்து அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் திமுகவுடைய லட்சியம். எனவே தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை நிச்சயம் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறத
உறுதிப்பட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்றைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். மினிஷ், மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆப்கானிஸ்தானில் அரசு படைகள்